சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வரான். ஸ்ரீ குருப்யோ நமஹ. யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதையில சொல்றார். இப்போ வேதங்களோட சாரத்தை சொல்றதுனால இதிகாசங்களும் புராணங்களும் ரொம்ப போற்றப்படுறது. வியாச பகவானால நமக்கு 18 புராணங்கள் கொடுக்கப்பட்டது. அதுல 6 சாத்விக புராணம், 6 ராஜசிக புராணம், 6 தாமசிக புராணங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த சாத்விக புராணங்கள்ல ஒன்னா ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப பெருமை வாய்ந்ததா இருக்கு. இப்போ நம்ம பாகவதத்தோட தசமஸ்கந்தத்தின் அடிப்படையில ஸ்ரீகிருஷ்ணரோட லீலைகளை பார்த்துருக்கோம். நம்ம ஜனன லீலைய பார்த்தோம், எப்படி விபுவா எங்கும் நிறைந்திருக்கிற பகவான் தன்னை வந்து சுருக்கிண்டு பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், தர்மத்தை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காராகிரகத்துல, ஒரு சிறையில தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனா அவதரிக்கிறார். அப்புறம் அங்கிருந்து நந்தகோபருக்கும் யசோதைக்கும் மகனா வளர்றார் அப்படின்னு பார்த்தோம். ஆனா கம்சநான்வன் ஸ்ரீகிருஷ்ணனை புரிஞ்சிக்காம அவரை ஏதாவது பண்ணிடணும், அவர் நமக்கு விரோதி அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய ராட்சசர்களை எல்லாம் அனுப்புறார். இப்போ நமக்கெல்லாம் எப்படின்னா நம்மளோட கர்மானால நமக்கு இந்த சரீரம் கிடைக்கிறது. ஆனா பகவான் வந்து ஸ்வேச்சையா தன்னோட விருப்பத்தினால எப்படி வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அவதாரம் பண்றார். அவரை தத்துவமா புரிஞ்சிக்காதவர்கள் தான் நிறைய பேர், அதுல இந்த கம்சனும் ஒருவர். எப்படி பகவானே இந்த 9வது அத்தியாயத்துல கீதையில சொல்ற, அபஜானந்தி மாம் மூடாஹா மானுஷீந்தனும் ஆசிரிதம் பரம் பாவமஜானந்தஹா மம பூத மகேஸ்வரம். பூத மகேஸ்வரமா இருக்கிற என்ன, இந்த உயிரினங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற என்ன, இந்த மூடாக மூடர்கள் அப்படின்னு ஆசுரி பாவம், ஆசுரி சம்பத்து நிறைய இருக்கிற இந்த மூடாக என்னை ஆராதிக்கப்பட வேண்டிய பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்காம என்ன வந்து அவள மாதிரியே இந்த மனுஷ சரீரம் எடுத்துன்னு வந்த மாதிரி நினைச்சுக்கிறார்கள் இந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்ற. இந்த பகவானோட கல்யாண குணங்களை படிச்சா ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம படிக்கிறோம். இத படிச்சா எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் அப்படின்னு பத்ம புராணத்துல 6 அத்தியாயங்கள் இருக்கு. அதுல இந்த 6வது அத்தியாயத்துல 100வது ஸ்லோகம் சொல்றது, அசாரே சம்சாரே விஷய விஷ சங்கா குலதியா க்ஷணார்த்தம் க்ஷேமார்த்தம் விபத சுக காதா துலசுதாம் கிமர்த்தம் வியர்த்தம் போ விரஜத குபதே குத்சித கதே பரீட்சித் சாட்சியத் ஸ்ரவணகத முக்த்யுக்தி கதனே. இந்த சாரம் இல்லாத, ஒரு உபயோகமும் இல்லாத இந்த உலக விஷயங்கள்ல உன் புத்திய செலுத்தாத, ஒரு நொடி க்ஷணார்த்தம் இல்ல அறநொடியாவது இந்த சுகர் கொடுத்த அமிர்தத்தை நீ பருகு அப்படின்னு சொல்ற. எப்படி ஏன் வந்து நீ வியர்த்தமா வீணா உனக்கு வேண்டாத வழியில போற, தேவையில்லாத கதைகள் பேசிக்கொண்டு உன்னோட நேரத்தை வீணடிக்கிறாயே, இதுக்கு இந்த பாகவதத்தை கேட்டா என்ன புண்ணியம் என்ன பலன் அப்படிங்கிறதுக்கு பரீட்சித் ராஜாவே சாட்சியா இருக்க. இந்த பரீட்சித் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து அர்ஜுனனோட பையன், அபிமன்யுவுக்கு பிறந்தவர். புத்திரையோட கர்ப்பத்துல இருக்கும் போதே துரோண புத்திரனான அஸ்வத்தாமாவால ஏவப்பட்ட அபாண்டவமாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்துல விடுறான் அஸ்வத்தாமா. அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக உத்திரையோட கர்ப்பத்துல பகவானே அங்குஷ்ட மாத்திர புருஷாவா உள்ள போய் எப்படி சுத்தி சுத்தி காப்பாத்துறாரு. அதனாலதான் பரீட்சத்துன்னு பேரே வருது, பரீட்சத்துக்கு எப்படி காப்பாத்தி வெளியில வர்றார். அதனால அம்மாவோட கர்ப்பத்துல கருவுல இருக்கும் போதே பகவான தர்சனம் பண்ணவர் தான் இந்த பரீட்சத்து. பாண்டவர்கள் எல்லாம் ஸ்வர்காரோகணம் பண்ணினதுக்கு அப்புறமா பரீட்சித் தான் இந்த உலகத்தையே ஆண்டு வரான். பூமியும் ரொம்ப சுபிக்ஷமா இருந்தது. ஒரு சமயம் இந்த பரீட்சித் ராஜா வேட்டையாடுறதுக்காக போயிட்டு ரொம்ப தூரம் போனதுனால தனிமைப்படுத்தப்பட்டுட்டார். அப்போ ரொம்ப தாகமா இருக்கே சொல்லிட்டு அப்படி தேடிந்து வர்றார், ஜலம் எங்க கிடைக்கிறது, தண்ணீர் கிடைக்கிறதான்னு. அப்ப பார்த்தா ஒரு முனிவரோட ஆசிரமம் தெரியறது.
அந்த ஆசிரமத்துல அந்த முனிவர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். ஓ, அந்த முனிவர் இருக்காரேன்னு வந்து தண்ணி கேட்கிறாரு இந்த பரீட்சித் ராஜா. ஆனா அவரும் சமாதி நிலையில இருக்க ராஜா வந்தது கூட அவர் உணரவே இல்லை. பரீட்சத்துக்கும் தாகம், அதனால என்ன ஆகுது, கோபம் வருது. கோபம் வந்தா என்ன ஆகும்னு கீதையில சொல்லியிருக்க மாதிரி, குரோதா பவதி சம்மோகா, சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்சாத் நஷ்யதி அப்படின்னு சொல்ற மாதிரி, இவனுக்கு பயங்கர கோபம் வந்தவொடனே எது சரி எது தப்புன்னு தெரியல. அதனால அங்க பக்கத்துல ஒரு இறந்து போன பாம்பு கிடந்தது, அத தன்னோட வில்லுனால எடுத்து ஒரு அம்பால எடுத்து ஒரு மூணு நுனியால அந்த பாம்பு எடுத்து அவரோட கழுத்துல போட்டுட்டு போயிடுறான் அந்த பரீட்சித் ராஜா. அப்ப முனிவரோட புத்திரன் எங்கேயோ வெளியில போயிருந்தவன் அவன் திரும்பி வரான், ஸ்ருங்கின்னு பேரு, ரொம்ப பிரம்ம தேஜஸ் உள்ள பையன். திரும்பி வந்து பாக்குறான், தன்னோட அப்பாவோட கழுத்துல ஒரு இறந்த பாம்பு கிடக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு தாங்க முடியல, ஒரே அழறான். அழுதுட்டு அவன் சபிக்கிறான், யாரு பண்ணினதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுடுறது. இந்த ராஜா இன்னையிலேருந்து ஏழாவது நாள் தக்ஷகன்ங்கிற பாம்பு கடிச்சு இறந்து போவான் அப்படின்னு சபிச்சுடுறான் அந்த சின்ன குழந்தை, அந்த ஸ்ருங்கிங்கிற அந்த புத்திரன். இது பரீட்சித் ராஜாக்கும் தெரிஞ்சுடுறது. இன்னும் நம்ம ஏழு நாள் தான் உயிரோட இருப்போம்னு தெரிஞ்சிருந்த உடனே பரீட்சித் தன்னோட நாட்டை என்ன பண்றது, தன் மகனுக்கு என்ன சொல்றது, மனைவிக்கு என்ன பண்றதுன்னு எல்லாம் யோசிக்கலையாம். அந்த நேரம் பார்த்து பகவானா ஒரு நல்ல குருவை அனுப்பிச்சு வைக்கிறார். ஏன்னா குரு எப்படி, குரு கரெக்டான சமயத்துல நமக்கு பகவானோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் கிடைக்குங்கிறதுக்கு இது சாட்சியா போறது. இங்க பார்த்தா சொல்ற கதை சொல்ல போறார் சுகர். சுகர் யாருன்னு பார்த்தோம்னா அவர் பராசரருடையும் பேரனாவும் வியாசரோட புத்திரனாவும் இருக்கார் சுகர். ஸ்ரோத்ரு கௌரவம் பார்த்தோம்னா பரீட்சித், அவன் யாருன்னா பாண்டவானாம் தனஞ்சயா, நான் வந்து பாண்டவர்களுக்குள் அர்ஜுனனாக இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிற மாதிரி அர்ஜுனனோட பேரனா இருக்கார் பரீட்சித். இங்க பார்த்தா வக்திரு கௌரவமும் இருக்கு ஸ்ரோத்ரு கௌரவமும் இருக்கு. அப்போ சுகர் வந்து தன்னோட சுகர் தனக்கு சொல்லி தரத்துக்காக இவன் கேட்கிறான், யாரு பரீட்சித் கேட்கிறார், எவ்வளவு நல்ல கேள்வியை கேட்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி பதிலாதான் இந்த பரீட்சித் ராஜா கேட்கிறான். இப்ப இருக்கிற நேரத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பரீட்சித் கேட்கிறான், எத் ஸ்ரோத்தவ்யம், எது கேட்கப்பட வேண்டியது, எதை நான் ஜபம் செய்ய வேண்டியது, எது என்னால செய்யப்பட வேண்டிய கர்மா, எது இந்த மனிதர்களால நிர்வகி, இந்த மனிதர்களால செய்யப்பட வேண்டியது என்னது, எதை நான் நினைத்து கொண்டிருக்கணும், எதை நான் பஜனை பண்ணணும், எதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப சரியா கேட்கிறார் பரீட்சித்து. ஏன்னா பரீட்சத்துக்காவது ஏழு நாள் இருக்குதுன்னு தெரியுறது, நமக்கெல்லாம் அடுத்த க்ஷணம் என்ன ஆக போறதுன்னு நமக்கு தெரியாது. இருக்கிற இந்த கலிகாலத்துல இருக்கிற நம்மளோட குறைவான ஆயுசுல, குறைவான புத்தி சக்தியில, குறைவான உடல் சக்தியில, குறைவான ஈடுபாட்டுலயும், குறைவான பக்தியிலையும் எப்படி நிறைய பயன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தேவைப்படுறதான கேள்வி இது. இத பார்த்தோம்னா இப்ப ஆதிசங்கர பகவத் பாதால் வந்து பஜகோவிந்தத்துல சொல்லியிருப்ப, நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு இருக்கிற ஒரு காலத்துல பகவானை பத்தி நினைக்காம அப்படின்னு சொல்லியிருக்க, ஒரு ஒரு சமயத்துல ஒரு ஒரு கவலைகள், அந்த பகவான பரம்பொருளை நினைக்கிறதுக்கு நமக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்கிறது. இப்ப சுகர் இப்படி பரீட்சை கேள்வி கேட்டோடனே சுகர் சொல்ற, ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது ஸ்கந்தம் பாகவதத்துல இப்படிதான் ஆரம்பிக்கிறது. வரியானியேஷதே கிருஷ்ணஹா கிருதோ லோகஹிதம் த்ருப ஆத்மவித் சம்மதப்பும்சாம் ஸ்ரோத்ரவ்யாதிஷு யப்பரஹா. ரொம்ப உயர்ந்த உன்னோட கேள்வி இந்த மனித குலத்துக்கே, லோகஹிதம், இந்த மனித குலத்துக்கே நன்மையாக நீ கேட்டப்பட்டது, கேட்க பண்ணியிருக்க நீ இந்த கேள்விய, அதனால என்ன பண்ணணுங்கிறது நான் உனக்கு சொல்றேன். தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி ஸ்ரோத்தவ்ய கீர்த்தித்தவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யேச்சதாபயம். அதனால ஹே பாரத, பரதகுல வம்ச தோன்றலே, நீ வந்து பகவான் ஹரியோட குணங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்ற. ஏன்னா பகவான் எப்படின்னா நம்ம இந்திரியங்கள்னால அவர் அனுபவிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அவர் மிச்சம் நம்மளோட கூட இருக்கிற பந்துக்கள் அவளை மேல பாச வைக்கிறோம்னா அது எவ்வளவு நாள் இருக்கும்னு நமக்கு தெரியாது. எல்லாத்துலயுமே ஒரு மூணு தோஷங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, துக்கமிஸ்ரி தத்துவம், அதிருப்திகரத்துவம், பந்தகத்துவம். எதுவா இருந்தாலும் அதுல போய் நம்ம ஈஷின்ட்டு ஒட்டின்ட்டு அதுல இருந்து திரும்பி வர முடியாம கஷ்டப்படுறோமே. அப்போ இதுல நம்ம யார பிடிச்சுக்கணும் அப்படின்னா அந்த பகவானை தான் பிடிச்சுக்கணும். எப்படி நமக்கு வந்து மண்ணு, மண்ணை பத்தி தெரிஞ்சா குடம் மடக்கு அதெல்லாம் தெரியுமோ, காரண ஞானம் இருந்தா அதுவே இந்த காரிய ஞானத்தை கொடுத்துரும்.
அதனால பகவான பத்தி தெரிஞ்சுண்டு அவரை தத்துவமா புரிஞ்சுண்டு சுத்தமான மனசோட அவரை உபாசனை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தோட இருக்கு. இப்போ நம்ம போன தடவை பார்த்தோம், கிருஷ்ணரும் பலராமரும் ரொம்ப தூரம் வந்துடுறா பிருந்தாவனத்துல இருந்து. வந்த உடனே அவளுக்கு ரொம்ப பசிக்கிறது. பசிச்ச உடனே இந்த நண்பர்கள் எல்லாம் கேக்குறா, எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறதே, ராம ராம மகாபாஹு கிருஷ்ண துஷ்ட நிபர்ஹண ஏஷாவை பாததே சுன்னக தச்சாந்தின் கர்த்தும் அர்ஹத. ஹே ராமா, ஹே கிருஷ்ண, துஷ்டர்களை அழிக்கும் கிருஷ்ணனே, மகாபாஹு மிக பலசாலியாக இருக்கிற பலராமனே, எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது இந்த பசி, அதுக்கு எப்படியாவது சாந்தி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தசமஸ்கந்தத்துல 23வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அப்போ இதை கேட்டுருக்கிற பகவான், சரி நம்ம இப்ப நம்மள நமக்கு மேல பக்தி செலுத்துற இந்த பிராமண பத்தினிகள்லாம் இந்த பக்கத்துல இருக்கா, யாகத்தை செஞ்சுட்டு இருக்கா பக்கத்துல பிராமணர்கள் அப்படின்னு தெரியறது பகவானுக்கு. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றார், நீங்க அங்க போய் கேளுங்கோ அப்படிங்கிறது. கிருஷ்ணர் சொல்றார், பிரயாத தேவ யஜனம் பிரம்மணா பிரம்மவாதினஹ சத்ர மாங்கிரசம் நாம ஹியாசதே ஸ்வர்க காமியா. பிரம்மவாதினஹ, வேதத்தை எல்லாம் அத்தியனம் செய்தவர்களான இந்த பிராமணாக எந்த ஆசைப்பட்டு ஸ்வர்க காமியா, ஸ்வர்க்கம் வேணும் அப்படிங்கிற ஆசையில ஆங்கிரச சத்திரம் அப்படின்னு ஒரு யாகம் செஞ்சுட்டு இருக்கார்கள். அதனால நீங்கள்லாம் அங்க போங்க, நீங்க வந்து நானும் என் அண்ணனும் இங்க வந்திருக்கோம், எங்களால அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாச்சகம் கேளுங்கள், அன்னம் வேணும்னு கேளுங்கள் அப்படின்னு சொல்ற. இப்படி கிருஷ்ணர் கட்டளையிட்டதும் கோபர்கள் என்ன பண்றாரு, அங்க போய் தண்டவத்து பூமி பதிதாக, ஒரு தண்டம் எப்படி வச்சா நிக்க விழுமோ அந்த மாதிரி அங்க போய் நமஸ்காரம் பண்றா. கிருத்தாஞ்சலி புட்டாக, ரொம்ப கைய கூப்பிண்டு விப்ரான் அயாச்சந்த அங்கிருந்த பிராமணர்கள்ட்ட போய் கேட்டுக்கிறாரோ. காஷ்டாரயந்தாவ விதூர ஓதனம் ராமாச்சுதவோ லஷதோ புபுக்ஷிதவ் தயோர்த்விஜா ஓதனம் அர்த்தினோர்யதி ஸ்ரத்தாச்ச கோயச்சத தர்ம வித்தமாக. ராமாச்சுதம், ராமன் பலராமனும் அச்சுதனும் அவிதூரே இங்கே ரொம்ப பக்கத்துல காஹா சாரயந்தம் பசுக்களை மேய்த்து கொண்டு புபுக்ஷித ரொம்ப பசியோட இருக்கார்கள். வஹ ஓதனம் லஷதாக, அவர்களுக்கு வந்து உங்களோட அன்னத்தை விரும்புறார்கள். தர்மவித்தமாக த்விஜாக, நீங்க யாரு, தர்மத்தை தெரிஞ்சவர்கள், அதனால அவர் மேல உங்களுக்கு பக்தி இருந்ததுன்னா ஸ்ரத்தா இருந்ததுன்னா நீங்க வந்து ஓதனம் எச்சத்த, நீங்க வந்து எங்களுக்கு அன்னத்தை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறார். ஆனா அந்த பிராமணர்கள் எப்படி இருந்தார்கள்னா, அவர்களுக்கு ஸ்வர்க்கத்துலதான் ஆசை, அதனால பெரிய கர்மாவை செய்யணும் அப்படின்ட்டு மூடர்களாக இருந்துட்டு இருக்கிறவா ஞான விருத்தாக அப்படின்னு தன் ஞானத்துல ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு தாங்களே அவள்தான் நினைச்சுக்கிறார். அதனால இப்படி அந்த அந்த கோபசிறுவர்கள் யாசனத்தை கேட்டாலும் கேட்காதது மாதிரி இருந்துடுறாவா. ஏன்னா யஜ்ஞோவை விஷ்ணுகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லும் போது இந்த தேசம் காலம் இந்த யஜ்ஞ பொருட்கள் இந்த காரகபத்ரியம் பத்னி மாதிரி உள்ள அக்னிகள் அப்புறம் யாகம் செய்யற யஜமானன் அதெல்லாம் எந்த பகவானோட ஸ்வரூபமே, அவர் எப்படி அப்படின்னா நம்ம இந்திரியங்கள்னால உண்டார ஞானத்திற்கு அவர் ஆழ்பட மாட்டார் இல்லையா, சாக்ஷாத் பகவான அவர் ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சுட்டு இவாளும் அதை வந்து கண் பாத்துக்காம இருந்துட்டாள கேட்கறத பாத்துட்டு. நம்ம கீதையில சொல்ற மாதிரி பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிராமணர்களும் என்ன பண்ணிட்டா, முடியும்னு சொல்லல முடியாதுன்னு சொல்லாம நதேயதோமிதி ப்ரோச்சுகு நேதிஞ்ச பரந்தப கோபா நிராஷா பிரத்யேத்ய ததோச்சு கிருஷ்ண ராமயோகோ. ஹே பரந்தப, சுகர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, ஹே பரந்தப தே ஓமிதி ந ப்ரோச்சுகு, நாம் தரோம் அப்படின்னு சொல்லல, முடியாது அப்படின்னு சொல்லல, எத்து கோபாக கோபார்கள் அங்கே பார்த்துட்டு இவர் பதில் சொல்லாததுனால நிராசாக, ரொம்ப நிராசைனால அங்க போய் கிருஷ்ணர் ராமர் கிட்ட இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்றான். இத நாராயணத்துல மட்டும் 361வது சந்தத்துல சொல்ற, அநாதரா கிண்ண தியோகி பாலகாக சமாயுர் யுக்தமிதம் ஹி யஜ்வசு சிராத பக்தா கலுதே மகீசுராக கதம் ஹி பக்தம் த்வயி தை சமர்ப்பியதே. யுக்தம் இதம் ஹி யஜ்வசு, இது வந்து யாகம் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப யுக்தம் தான், சரிதான். ஏன்னா யாகம் செய்யும் போது வேற இடத்துல கவனம் சிதறாம இருக்கிறவர்கள் இவர்கள். ஆனா அதுக்கு இன்னொரு சொல்றவர், பக்தம் பக்தர்கள் அப்படிங்கறதுக்கு ரெண்டு விதமா யூஸ் பண்றார் உபயோகிக்கிறார் நீங்க. இவாள்லாம் எப்படின்னா அபக்தாக, ரொம்ப காலமா பக்தி இல்லாம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கார்கள். அப்ப பக்தம் சமைத்த சாதமானது பக்தி இல்லாதவன் எப்படி கொடுப்பான் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்துல உபயோகிச்சு இதுல பட்டத்திரி கேட்கிறார்.
பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் தெரியறது, ஓ அதனால இவா கொடுக்கலையா, சரின்னு திருச்செண்டே அவரை சொல்றார். மாம்யாபயத பத்னிபியா ச சங்கர்ஷணம் ஆகதம் தாசியந்தி காமமன்னம்பஹா ஸ்னிக்தாமயுஷிதா தியாம். மாம் சங்கர்ஷணம் ஆகதம், ச சங்கர்ஷணம் ஆகதம், நான் பலராமனோட வந்திருக்கிறதாக பத்னிபியா ஞாபியத்த, அங்க இப்ப யாக பத்னிகள்லாம் இருப்பா அவள்கிட்ட போய் சொல்லுங்க, ஏன்னா அவன் எப்படிப்பட்டவான, ஸ்னிக்தாக மயி தியா உஷிதாக, அவர்களுக்கு வந்து என் மேல ரொம்ப பிரியம், அப்புறம் எங்கிட்டயே அவ வந்து மனசை கொடுத்துருக்கான். வஹ காம மன்னன் தாசியந்தி, அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு அன்னம் வேணுமோ அதை கொடுப்பார்கள் அப்படிங்கிற. சரின்னு திருப்பி இந்த யோகத்தை, இந்த கோபர்கள்லாம் யாக சாலையில அந்த பத்னி சாலைன்னு இருக்கு, அந்த கோப அந்த பிராமணர்களோட பத்னிகள் இருக்கிற இடம், அங்க போய் அங்க எப்படி இருக்கானே இந்த பத்னிகள்லாம் நல்லா அலங்கரிச்சிருந்து அங்க உட்காந்துருக்கா, அங்க போய் பார்த்து நமஸ்கரித்து இவா கேட்கிறா, இந்த மாதிரி பக்கத்துல கிருஷ்ணர் பலராமர் எல்லாம் வந்திருக்க, அவ வந்து ரொம்ப பசியோட இருக்கா, அதனால அன்னம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறா. ஸ்ருத்வாச்சுதம் உபாயாந்தம் நித்யம் தத் தர்ஷனோத்சுகாஹ தற்கதா க்ஷிப்த மனசா பபூவுர்ஜாத சம்பிரமாஹ. இந்த பத்தினிகள்லாம் எப்படி இருந்தானா, பகவானோட கதைகள்னால ஈடுபாய் அதுல ஈடுபட்ட மனசோட அவர்கள் எப்போதும் அவரை பார்க்கணும் அப்படின்னு ஆவலோட இருப்பவர்கள். கிருஷ்ணனும் பக்கத்துலதான் இருக்கான்னு தெரிஞ்சவுடனே ரொம்ப பரபரப்பா என்ன பண்றாலும், நாலு வித அன்னங்கள் எல்லா ருச்சிகளோடையும் எடுத்துட்டு தனித்தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு இவாளை தடுக்கிறான். யாரு தடுக்கிறான்னா, அவளோட கணவர்கள், எல்லா பத்தினிகளோட கணவர்கள், புத்திரர்கள், பந்துக்கள், சகோதரர்கள் எல்லாரும் தடுத்துறாளாம். ஆனாலும் எப்படி ஒரு நதியானது வேகமா ஓடி வந்து சமுத்திரத்துல கலக்குமோ அந்த மாதிரி இவ அந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி கிருஷ்ணனை பாக்குறதுக்காக போறாராம். அங்க போய் பார்த்தா கிருஷ்ணர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்றது 22வது ஸ்லோகம். ஷியாமம் ஹிரண்ய பரிபிம்பன மால்யபர்ஹ தாது பிரபால நட வேஷம் அனுவிரதாம்சே விநியஸ்த ஹஸ்த மிதரேன துனானனப்ஜம் கர்ணோத்பலாலக கபோல முகாப்ஜஹாசம். ஷியாமம், அவர் வண்ணமும் நல்ல மேகத்தோட கள நீருண்ட மேகத்தோட வர்ணத்துல இருக்கார். அவரோட உடையோ தங்க உடையா இருக்கான், வனமாலை எல்லாம் போட்டுருக்கார், மயில் பீலிய தன்னோட தலையில வச்சுட்டு இருக்கார். அப்புறமா தன்னோட வரும் இருக்கிற தோழனோட தோல்ல கைய போட்டுண்டு இன்னொரு கையில தாமரப்பூவை சுத்தின்னு சிரிச்சுட்டு இருக்காராம். அப்போ புன்சிரிப்போட அந்த கிருஷ்ணர் வந்து அந்த பிராமண ஸ்திரீகளை பார்த்துட்டு பார்த்துட்டு கேக்குறார். அப்போ அந்த பகவானை பார்த்ததும் அவ என்ன பண்றான்னா, அவளுக்கு எப்படி இருந்ததுன்னா, அக்ஷிரந்திரேகி அந்த பிரவேசிய, அந்த கண்களா இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ள வழியா அவர் உள்ள போய் சுச்சிரம் பரிரப்ய அபிமதைய பிராஜ்யம் யதா, அந்த கண்கள் ஓட்ட வழியா அவர் அந்த ஸ்ரீகிருஷ்ணன் உள்ள எடுத்துட்டு அவ ரொம்ப நேரம் அவர் ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி அவ மனசுல அவ்வளவு அவளுக்கு பிரீத்தி. அப்போ அவ சுச்சிரம் அப்படிங்கும் போது ரொம்ப நேரம் ஆலிங்கனம் செஞ்சுட்டதுனால இவாளுக்கு அவளோட அகங்காரம் இந்த சம்சார தாபம் எல்லாத்தையும் விட்டுடுறாளோ. அப்படியே இருந்த அவளை பார்த்து பகவான் சொல்றார், ஸ்வாகதம் பண்றார், ஸ்வாகதம் ஓ மகாபாகா ஆசிய தாம் கரவாம கிம் என்னோ திதிருக்ஷயா பிராப்தா உபபன்னமிதம் ஹிவஹா. ஏ மகாபாகா அப்படிங்கிற ரொம்ப பெரும் பாக்கியம் பெற்றவர்களே, ஸ்வாகதம், உங்கள் வரவு நல்வரவு, ஆசிய தாம் உட்காரங்கள் கிம் கரவாம, நான் என்ன செய்யட்டும் உங்களுக்காக, ஏன்னா திதிருக்ஷயா என்ன பார்க்கணும்னு ஆசையோட நீங்க வந்திருக்கீங்களே, உங்களுக்காக நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேக்குறார். பகவான் சொல்றார், எப்படி வந்து மிச்ச விவேகிகளா இருக்கிறவா வந்து வேற எந்த உபயோகத்தையும் எதிர்பார்க்காமல் உண்மையா பக்தி செய்யறாரு இல்லையா, அந்த பத்தினிகளை பத்தி சொல்லும் போது சொல்றார். அது எப்படி இருக்குன்னா, பிராண புத்தி மனஸ்வாத்ம தாரா பத்னியதனாதய எத் சம்பர்க்கா பிரியா ஆசன் ததோன்ப பரப்பிரிய. பிராணன் புத்தி மனசு சுவாத்ம பந்துக்கள் தாரா பதி தனம், தன்னோட பத்தினிகளோ புருஷர்களோ அதை எல்லாத்தையும் எத் சம்பர்க்காத், இதெல்லாம் நமக்கு எப்ப பிடிக்கும் அப்படின்னா, நம்ம ஆத்மாவோட சம்பந்தம் இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த விஷயத்துல ஈடுபாடு வருது. எனக்கு ஒண்ணு நல்லது நடந்தாதான் அந்த விஷயம் நமக்கு பிடிக்கிறதுங்கிற மாதிரி, இந்த விஷயங்கள்லாம் எப்படி பிடிக்கிறதுன்னா, அந்த ஆத்மா சம்பந்தமா இருக்கிறதுனால பிரியமானவைகளா இருக்கே, ததப்பிரிய அபரம் கஹனு, அதை காட்டிலும் பிரியமானது வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பகவான் கேட்கிறார். அப்படிப்பட்ட ஆத்மாவா இருக்கிறது ஸ்ரீகிருஷ்ணன் தானே அப்படிங்கறத புரிஞ்சுட்டே இந்த யாக பத்தினிகள். ஆனா அப்புறம் அவர் சொல்றாரு, இது தர்மமா இல்ல, நீங்க எல்லாரும் திரும்பி யாகசாலைக்கு செல்லுங்கள், ஏன்னா அங்க வந்து உங்க கணவன்மார்கள்லாம் யாகத்தை முடிக்கணும்னா நீங்க அங்க இருப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ற.
அப்ப இந்த மனைவிகளுக்கு அந்த வியாக பிரச்சனைகள் எல்லாம் சொல்றா, இப்படி இந்த கடுமையான இப்படி ஒரு வார்த்தைய சொல்றியே, இது நல்லதில்லை இந்த மாதிரி சொல்றது, ஏன்னா நாங்க எந்த பந்துக்களும் வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு இல்ல உன்னோட பாதங்கள்ல சரணடைஞ்சிருக்கோம் அப்படின்னு இந்த யாக பத்தினிகள் சொல்றா. மைவம் விபோர்ஹதி பவான் கதி துன்ஷம்சம் சத்தியம் குருஷ்வ நிகமம் தவ பாத மூலம் பிராப்தா வயம் துளசிதாம பதாவசிஷ்டம் கேஷைர் நிகோதுமதி லங்கய சமஸ்த பந்தூன் திருஷம்சம். இப்படி ஒரு கடுமையான சொல்ல நீ சொல்றியே, இது என்ன அர்ஹதி, இது உனக்கு அர்ஹதா, அது அர்ஹத்தியா இல்லையே, அர்ஹமா இல்லையே நீ இப்படி சொல்றது. ஏன்னா நாங்க என்ன பண்ணிருக்கோம், அதிலங்கைய சமஸ்த பந்தும் எல்லா பந்துக்களையும் உதறி தள்ளி விட்டுட்டு வந்திருக்கோம். எதுக்காக வந்தோம், உன்னோட பாதத்திலேருந்து விழற துளசி மாலைய கேஷைஹி நிவோடும் என்னோட தலையில தாங்கிக்கிறோம் அப்படிங்கறதுக்காக வந்தோம். அதனால நிகமம் தவ நிகமம் சத்தியம் குருஷ்வ, நீ சொல்லியிருக்கேன் பகீதையில எல்லாம் பிரியோகி ஞானி நோத்தியர்த்தம் அஹம் சச்ச மம பிரியஹான்னு சொல்லியிருக்க, நமே பக்த பிரணஷதின்னு சொல்லியிருக்க, அப்புறம் உபநிஷத் வாக்கியமா நச புனராவர்த்ததேன்னு சொல்லியிருக்க. அப்படி நீ சொல்லின வார்த்தையை நீ உண்மை பண்ண வேண்டாமா, ஏன்னா இப்ப நாங்க அங்க போனோம்னா எங்க பதிகளோ பெற்றோர்களோ பிள்ளைகளோ சகோதரர்களோ சிநேகிதர்களோ பந்துக்களோ யாரும் எங்களை சேர்த்துக்க மாட்டான், அதனால எங்களுக்கு வேற கதி இல்லை, உனக்கே நாங்க பணிவிடை செய்யறோம், அதற்கு அருள் பண்ணு அப்படின்னு சொல்ற. அப்போ பகவான் சொல்றார், உங்களை நான் என்னோட பக்தைகளா அங்கீகரிச்சேன், அதனால உங்களை பத்தி உங்க பதிகளோ பெற்றோர்களோ யாரும் அசூயை படமாட்டார்கள், தேவாக அப்படி அனுமன்பத்தே தேவர்கள் கூட ஒப்புக்கொள்வார்கள், அதனால நீங்க பொருள் போங்க அப்படின்னு சொல்றார். இதுல பகவான் ரொம்ப முக்கியமா 32வது ஸ்லோகத்துல மனித பிறவை எதிர்க்க எடுத்தோம் அப்படிங்கறத சொல்றார். ந பிரீத்தையே நுராகாய யங்க சங்கோன்று நாம் இக தன்மனோ மையுஞ்சானா அச்சிரான்மாவாப்சியத. மனித பிறவி இந்த உலகத்துல அங்க சங்கா எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்காகவோ பிரீத்தையே அனுராகாய மற்றவர்களிடம் நம்ம அன்பு செலுத்துறதுக்காகவோ அது காரணம் இல்லை. தத்து மை மனக யுஞ்சானாக என்னிடம் மனசை வைக்கிறதுக்கு வச்சுட்டு என்ன பண்ணணும், அச்சிராத் மாம் அவாப்சியத, சீக்கிரமே என்னை வந்து அடையணும், அதுக்காக தான் இந்த மனித பிறவியே, அதனால நீங்கள்லாம் போங்கோ அப்படின்னு சொல்ற. பத்தினிகளும் சரின்னு சீக்கிரம் போயிடுறான். அந்த பிராமணர்களும் அதை தோஷன்னு நினைக்காம அவாந்தனோட அந்த சத்திரயாகத்தை செஞ்சு முடிச்சார்கள். இத நாராயணியத்துல இதுல ஒரு நடுவுல ஒரு சொல்றாரு, அவர் ததாச்ச காச்சித்வது பாக முத்யதா கிரகீத ஹஸ்தா தைதேன யஜ்வனா ததைவ சஞ்சித்ய பவந்த மஞ்சசா விதேச கைவல்ய மகோஷு தென்யசௌ. அதுல ஒரு பெண் என்ன பண்ணாலும் ஒரு யாக பத்தினியால வர முடியலையா, ஏன்னா அவளோட கணவன் வந்து ஹஸ்தா அவளோட கிரகீத ஹஸ்தன் அவள் கையை பிடிச்சு இழுத்துடுறாளாம், போக வேண்டாம்னு இழுத்துடுறாளாம். அதனால அவளுக்கு பகவான் மேல இருந்த அந்த தீவிர பக்தினால இந்த பிராப்த கர்மா கர்மாவால உண்டான இந்த ஸ்தூல சரீரத்தை உடனே விட்டுட்டு அவ கைவல்ய பதவியே அடைஞ்சிட்டாளாம், அவதான் பாக்கியசாலி அப்படிங்கிறார். பகவானும் தன்னோட அண்ணனோடையும் சகாக்களோடையும் சேர்ந்து அந்த அன்னத்தை எல்லாம் சாப்பிடுறார்கள். இப்படி மனித வேஷத்தை போட்டுருக்கிற பகவான் பசுக்கள் கோபர்கள் கோபியர்கள் அப்படின்னு அவ யாரெல்லாம் மனச தன்னோட அழகு பேச்சினால தன்கிட்ட ஈர்ப்பு வச்சுட்டு இருக்காளோ அவளுக்கு தானும் சந்தோஷத்தை கொடுக்கிறார் அப்படின்னு இருக்கு. இந்த அப்படி முடியறது இது. அப்போ இந்த பிராமணர்கள் எல்லாம் யோசிக்கிறான், அங்க யாகம் பண்ணிட்டு அவ யோசனை பண்ணி பாக்குறான், இந்த ஜெகதீஸ்வரரே நம்ம கிட்ட யாசனத்தை கேட்டு வந்தாரே, நம்ம கொடுக்காம இப்படி பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நினைக்கிறார்களாம். திருஷ்டுவா ஸ்திரீனாம் பகவதி கிருஷ்ணே பக்தி மலௌகிகீம் ஆத்மானம் ச தயாஹீனம் அனுதப்தாவியகர்ஹயன்னு. ஸ்திரீனாம் பகவதி கிருஷ்ணே அலௌகிகீம் பக்தி, இந்த தன்னோட ஸ்திரீகளுக்கு இருக்கிற இந்த திடமான பக்தி அது இல்லாத நம்ப தயாஹீனம் ஆத்மானம் அது இல்லாத தங்களையும் திருஷ்டுவா அப்படி பார்த்துட்டு அனுதப்தாக வியகரஹயன் தன்னங்களையே நினைச்சுட்டு ரொம்ப வருத்தம் அடைகிறாளாம், ரொம்ப தன்னையே அவ வந்து நிந்திச்சுக்கிறாளாம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜென்மா கிடைச்சதே, இந்த துர்லபம் சொல்ற மாதிரி ஒரு பிராமண ஜென்மா கிடைச்சு அதுல பகவானே நேர்ல வந்து நம்மள அவரை அவருக்கிட்ட போய் அனுகிரகம் பண்ணாம நம்ம இப்படி இருந்துட்டோமே அப்படின்னு இது பண்ணிட்டு தன்னை அவ திட்டிக்கிறாளாம் தங்களையே. அவா திக் ஜன்மன்திருவித்யாம் திக் விரதம் திக் பகுஜ்ஞதாம் திக் குலம் திக் கிரியா தாட்சியம் விமுகாயே ஸ்வஜோதோக்ஷஜே. மனித பிறவி பெற்று உபநயனம் வேற செஞ்சு கொண்டோம், அப்புறம் காயத்ரியோட மகாமந்திர தீட்சை வேற நமக்கு கிடைச்சது, அதனால பிராமணர்களும் ஆனோம், வேதங்கள் எல்லாம் படிச்சு யாகம் எல்லாம் செய்யறோம், அப்படிப்பட்ட இந்த பிறப்பே வீணாச்சு, இந்த படிப்பும் வீண், இந்த விரதம் எல்லாம் வீண்,
படித்த ஞானமும் வீண், உயர்ந்த குலமும் வீண், வேதங்கள்ல சொன்ன கர்மகாண்டத்துல உள்ள நம்ம சாமர்த்தியமும் வீண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏது அதோக்ஷதே விமுகாக, நம்ம இந்திரியங்கள்னால வர ஞானத்திற்கு விஷயமாகாத பகவான் கிட்ட இப்படி பாராமுகமாவே இருந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா நம்ம எல்லாம் பிராமணர்கள் வச்சு மற்றவர்களுக்கு குருவாக இருந்தும் நாமே இப்படி தவற விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறான். அஹோ பஷ்யத நாரீணாம் அபி கிருஷ்ணே ஜெகத்குரு துரந்த பாவம் யோ வித்யன்னு மிருத்யுபாஷான் கிருஹாபிதான். அஹோ நாரீணாம் ஜெகத்குரு கிருஷ்ணே துரந்த பாவம் பஷ்யத. ஓ, இந்த பெண்களுக்கு இந்த லோக குரு கிருஷ்ணர் ஜெகத்குரு இல்லையா, ஜெக லோக குருட்டு இருக்கிற அழிவில்லாத இந்த பக்திய பாருங்க. ஏன்னா வீடு அப்படிங்கிற ஒரு பாசம், அது ஒரு யம பாசம் மாதிரி, அதை அறுத்துட்டு அவளால போக முடியறதே. அப்படி இந்த பெண்களுக்கு ஒண்ணும் உயர்ந்ததா ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அவ நினைச்சுக்கிறா. நாசாம் த்ரிஜாதி சம்ஸ்காரா ந நிவாசோ குராவபி ந தபோ நாத்மமீமாம்சா ந சௌச்சம் ந கிரியாசுபாஹ. இந்த பெண்களுக்கு த்ரிஜாதி சம்ஸ்காரம்னு சொல்லற அந்த உபநயன கர்மாக்களோ அதுவும் கிடையாது. ந நிவாசக குராவபி, குருகுல வாசம் அப்படின்னு இந்த பிரம்மச்சாரி ஆசிரமத்துல அவளுக்கு அதுவும் கிடையாது. ந தபா, வானப்பிரஸ்தத்துக்கு போய் தர்மம் தபஸ் பண்ணலாம்னு அதுவும் இல்லை. ஆத்ம மீமாம்சா, சன்னியாச தர்மமாகி இருக்கிற ஆத்ம விசாரம் அதுவும் இல்லை. சௌச்சம், சுத்தமும் இல்லை. ந கிரியாகா சுபாக, சந்தியாவந்தனமோ அக்னிஹோத்திரமோ அந்த மாதிரி உள்ள கர்மங்களும் இல்லை. அப்படி இருந்தும் அதாபி சுத்தம ஸ்லோகே கிருஷ்ணே யோகேஸ்வரேஸ்வரே பக்திர் திருடான சாஸ்மாக்கம் சம்ஸ்காராதிதமாமதாமபி. இப்படி இருந்தும் அஜானத்தை போக்கடிக்கிற கீர்த்தி உள்ளவரான அந்த யோகேஸ்வரனான கிருஷ்ணர் கிட்ட பக்தி மட்டும் இருந்ததே. ஆனா நமக்கு என்ன, நம்ம எல்லாம் எல்லா சம்ஸ்காரமும் நமக்கு இருக்கு, அப்படிப்பட்ட பக்தி இல்லையே அப்படின்னு யோசிக்கிறார் அந்த பிராமணர்கள். எதுவும் புருஷார்த்தம் அப்படின்னு மறந்த நமக்கு ஒருவேளை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த கோபர்களை அனுப்ப, எது நம்மளோட கரெக்டான புருஷார்த்தம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பகவான் இந்த கோபர்களை அனுப்பினாரோ. ஏன்னா எந்த ஆசையும் இல்லாத மோட்சத்தையே கொடுக்க வல்லவரான அந்த பகவான் நம்ம கிட்ட போய் வந்து அன்னம் கேட்டார் அப்படின்னா அதுவும் ஒரு விளையாட்டு தானோ அப்படிங்கிறா. அந்யதா பூர்ண காமஸ்ய கைவல்யாதாசிஷாம் பதேஹி ஈஷிதவ்யைஹி கிமஸ்மாபிஹி ஈஷஸ்யை தத் விடம்பனம் விடம்பனம். இது விளையாட்டா இருக்கே. ஏன்னா பூர்ண காமக, அவருக்கு எதுவும் தேவைன்னே ஒண்ணுமே இல்லாதவர், கைவல்ய பதவியே கொடுக்கிறவர் நம்ம கிட்ட வந்து அன்னத்தை கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பிராமணர்களுக்கு எல்லாம் தங்களோட பத்தினிகளோட அருமை புரியதான். அவர்கள்லாம் மனைவியா கிடைச்சதுக்கு நம்ம தான் பாக்கியவான்கள் அப்படிங்கிறான். அஹோ வயம் தன்யதாம் ஏஷாம் நஸ்தாதிருஷி ஸ்திரியா பக்தியா யாசாம் மதிர்ஜாதா அஸ்மாக்கம் நிஷலா ஹரௌ. யாசாம் பக்தியா அஸ்மாக்கம் ஹரௌ நிஷலா மதி ஜாத்தா. யாரோட இந்த பக்தினால நமக்கும் இந்த பகவான் ஹரி மேல இப்படி ஒரு பக்தி வந்ததோ அந்த மாதிரி உள்ள ஸ்திரீகள்லாம் நமக்கு பத்தினிகளா வந்ததுக்கு நம்மளே பாக்கியவான்கள் அப்படின்னு துதிக்கிறா இப்ப பகவான. நமஸ்துபியம் பகவதே கிருஷ்ணாயா குண்டமேதசே என்மாயா மோஹிதியஹ பிரமாம கர்மவர்த்மசு. என்மாயா மோஹித, உன்னோட மாயினால கர்மவர்த்மசு பிரமாமஹ, இந்த கர்மாக்கள்லயே சுத்தில் இருந்த எங்களுக்கு அகண்டமேதசே பகவதி, அகண்டமான ஞானம் உள்ள இந்த கிருஷ்ணாயே கிருஷ்ணா கிருஷ்ணனுக்கு துப்யம் நமஹா அப்படின்னு நமஸ்காரம் பண்றான். அப்படி இந்த மாயையில மதிமயங்கி பகவானோட மகிமை தெரியாம நாங்க செஞ்ச இந்த தவறை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றா இந்த பிராமணர்கள். இதி ஸ்வாகம் அனுஸ்மிருத்ய கிருஷ்ணே து கிருத ஹேலனாக திதிருக்ஷவோ கிரஜமத கம்சாபீதான சாச்சலன். ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட அபராதம் செஞ்ச அவர்கள் தாம் பண்ணின தப்ப நினைச்சிட்டு பலராமா கிருஷ்ணா திதிருக்ஷவாதி, அவர்களுக்கு ஆசைதான் பக்கத்திலேயே இருக்கா போய் பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா கம்சா பீதா, அவர்களுக்கு உடனே கம்சனை நினைச்ச உடனே பயமாயிடுதான். அதனால அச்சலன்னு அங்கிருந்து அசையவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் ஸ்ரீ சுக்கர். அதனால நம்ம இதுல யாக பத்திரிகளோட பக்தியை பத்தி பார்த்தோம். கிருஷ்ணரோட லீலைகள் தொடரும். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.